அழகச்ச வந்தினான் அனைத்தவளே என்னச்ச நன்மையாள்.
துன்பங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்துகிறேன். லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்துகிறேன். உற்சாக ஆவியனை தாங்க செய்கிறேன். அளவற்ற அன்பினாலே நனைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, உன் பாசத்தால் உன் பாதம் பச்சிடுவேனே. பாதம் பச்சிடுவேனே மசில்லாத நிசரே மகிமை பிரதாபா பாசத்தால் பாதம் பச்சிடுவேனே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனே கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. கர்த்தரே, நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், நம்ம கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற ஆண்டவர், ஹல்லேலூயா, நடக்கும் வழிகளை காட்டுகிறவர், என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. Hallelujah.
கத்தரே உம் செய்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கள் மகத்துவமானது, நித்தியரே உம் நியாயங்கள் என்று நிறுத்துமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாமே நேர்மையானவைகள், உண்மை உள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள். அது செம்மையான இருதயத்தால் அதை துதிக்கிற அந்த உள்ளத்திற்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். அவருடைய பார்வையில் எது நீதியாக இருக்குதோ அது நம்மளுடைய பார்வையில் தீமையை போல தோன்றும், ஆனால் அது தீமை அல்ல. தீமையை நன்மையாகவே கர்த்தர் அவருடைய நியாயத்தின்படி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோமா. நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், அது அனைத்துமே நம்மை சீர்படுத்துகிறதற்காகவே, நம்மளை சரிப்படுத்துவதற்காகவே தேவன் அதிகம் அனுமதிக்கிற காரியம். அந்த காரியங்கள் நம்மளை அமிழ்த்து போடுவதற்கு அல்ல, நம்மளை கொன்று போடுவதற்கு அல்ல, நாம் வெக்கப்பட்டு தலை குனிந்து போவதற்கு அல்ல. நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவர், நம்மளை சிச்சித்து சீர்படுத்துகிறவர், சரியான பாதையிலே நடத்துகிறவர், நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நடக்கும் வழிகளை நமக்கு காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் மகிமையோடு கூட ஆராதனை செய்வோமா. உண்மையான இருதயத்தோடு அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. 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 நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. Thank you.
தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் நமக்கு சமாதானமான பண்ணின உடன்படிக்கையை உண்மையாய் காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர். கிருபை கூர்ந்து மலரும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மலரும் தூய தேவ அன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கண்டதம் மகிழ்ச்சி அடைவா.
ஒரு வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே. ஹாலேலூயா. தூய தேவ அருளால் வறண்டு போன வாழ்க்கையை போல சில நேரங்களிலே சிலரோட வாழ்க்கைகள் காணப்படலாம். ஹாலேலூயா. வறட்சி எதுவுமே கிடைக்காதது போல காணப்படலாம். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஆண்டவர். ஹாலேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கை வெறுமையாக தான் காணப்பட்டது. ஒரு வறண்டு போன ஒரு நிலைமையில தான் காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஏற்ற வேளை வரும்பொழுது கர்த்தர் தாம் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுகிற ஆண்டவர். முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை பின் தலைமுறைகளுக்கு நினைவு கூறுகிற ஆண்டவர். ஹாலேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் நான் உனக்கு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெயராது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஆண்டவர். வறட்சி போல காணப்படுகிறவைகள் செழிப்பாய் ஒரு நாள் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு கூட திரும்ப அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பாடுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோம். கண்ணீரா, கவலையா, பாடா, கஷ்டமா, தேவைகளா, எதுவாக இருந்தாலும் எல்லா வறட்சியான சூழ்நிலை கரடு போல காணப்படுகிறவர்களை செழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நமக்கு சகாயம் செய்கிறவர். ஓ, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவரே போதுமானவர். ஹாலேலூயா. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதேன். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே. சமாதானத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, நீரே என்றென்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நீர் ஜீவன் உள்ளவரப்பாம். ஆண்டவரே, மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்.
பாவியாகி எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்த தெய்வம், இந்த நாளிலே ஆண்டவரே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே? செலுத்துவதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லையப்பா. உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதே எங்களுக்கு ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ ஒருவர் நல்லவர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே நல்லவர். நீ சுத்தமுள்ளவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தமானவர் ஆண்டவரே. ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, உயிரோடு எழுந்தவரே. ஹாலேலூயா, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி அந்த உயிர் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? ஹாலேலூயா, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் என்றவரே, பரிசுத்தமானவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் கூட கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலும் இந்த ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி அப்பா. உடைய நாமம் மகிமைப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட தான் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. உமக்கே சகல துதிகன மகிமையாகவும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அருமையான தலைமை போதகர் அம்மா அவர்கள் வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் நாங்கள் மறுபடியுமாய் இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய ஆராதனையை நடத்துவதற்கு அநேகர் பார்க்கிறார்கள் பார்க்கவில்லை என்ற நோக்கத்தோடு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த ஜபத்தை எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவரை நடத்தி கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அநேகர் கேட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளிலும் கூட தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை எவ்வளவோ தடைகள் பலவீனங்கள் காணப்பட்ட போதிலும் கர்த்தர் பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு சில நிமிஷங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய காரியங்கள் என்று இப்பொழுது பேசவில்லை. ஒரே ஒரு வசனம், மத்தேயு 22, தயவுசெய்து சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 முதல் ஒரு இந்த என்னுடைய தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உபமானங்களை சொல்லுகிறார். அதாவது ஆடுகளை பற்றி, இன்னுமாய் கனிகளை பற்றி, இன்னும் பலவிதமான காரியங்கள். இங்கே நாம் பார்க்கிறது ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் நடத்துவதை குறித்து சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் வாசித்தால் நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். மத்தேயு 22 எடுத்திருக்கிறீர்களா? வாசியுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோடே ஊமைகளாய் பேச சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரவழைக்கும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். கொஞ்சம் அந்த இடத்தை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பரலோக ராஜ்யம், ஒரு இந்த உலகத்திலே ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு அதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். தலைப்பிலேயே சொல்லிவிட்டார். அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற, ஒரு ராஜா என்றால் சாதாரணமான ஆள் அல்ல. எத்தனையோ நாடுகள், நம்ம ராஜாக்களை குறித்து நம்முடைய வேதத்திலே அநேகமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எத்தனையோ நாடுகளை, எஸ்தருடைய கணவர் கூட 127 நாடுகளை, இப்படி ஒவ்வொருவரும் சாலமோன் ராஜாவத்தால் இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களை உடைய அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த திருமணம் எதற்கு ஒப்பனை என்றால் பரலோக ராஜ்யம். இப்போ கீழே வாசித்து கொண்டே வரும்போது அந்த திருமணத்திற்கு சாதாரணமான ஆட்களை என்றைக்கும் அழைப்பது கிடையாது. ஒரு ராஜா விட்டு திருமணம், அதிலே அவருக்கு கீழே இருக்கிறதான பெரிய அமைச்சர்கள், அதிபதிகள்,
சேனை தலைவர்கள் இராணுவத்திலே உள்ள மக்கள் இப்படி வரிசையாக அழைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இங்கே நீங்கள் கீழே வாசிக்கும் போது அந்த ஊழியக்கா அவன் தன்னு ராஜா திருமணம் எவ்வளவு பெரிய விருந்து அங்கே இருக்கும், ஆனால் விருந்து திருமணம் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, ஆகாரமெல்லாம் மணமக்கள் இருக்கிறார்கள், அங்கே யாரும் வரல. அதை நீங்கள் கீழே வாசித்தால் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். அவர்களுக்கு ராஜா மேல என்ன வருத்தம் தெரியல. திருமணத்துக்கு அழைப்பு வந்திருக்குது, சிலர் பல வேலைகள், ஒருத்தன் என்ன செய்கிறான், ஏர்மாடு வாங்கினேன், ஒருத்தன் வீட்டை வாங்கினேன், நிலத்தை வாங்கினேன், ஒருத்தன் சொல்கிறான் திருமணம் முடித்தே. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் வேறு சிலர் அவருடைய ஊழியர்கள் போனவர்களை அவமானப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய அவருடைய வருகைக்கு மக்களை அந்த பரலோக ராஜாவாகிய இயேசுவினுடைய அந்த திருச்சபையாகிய மணவாட்டி என்று வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த மணவாட்டியை இயேசுவோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு ஒப்பனையாகத்தான் இந்த அதிகாரம் உவமையாக எழுதப்பட்டு இருக்கிறது. வாசியுங்கள் தொடர்ந்து. போதும், அப்புறம் வாசித்துக்கொள்ளலாம். இப்போ இவ்வளவையும் ராஜாவுக்கு போகிறது, அவர் என்ன செய்கிறார், யார் யாரெல்லாம் ஊழியர்களை அவமானப்படுத்தினார்களோ கொலை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து என்ன செய்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக அவர்கள் மத்தியிலே அவர் உருவானார், தோன்றினார். வேதம் சொல்லுகிறது சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. ஏன் நம்ம யோசிக்கலாம், உலகமெங்கிலுள்ள மக்களுக்கு இயேசு தெய்வம் என்று சொல்கிறோம், ஆனால் ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொந்தமானவர்கள் என்று யூதர்களை குறித்து? காரணம், அவர் சொல்லுகிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆரம்பத்திலே ஆபிரகாமை என்ன செய்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அவனுடைய வம்சாவளியிலே வந்தவர்களுக்குத்தான் இஸ்ரவேலர் என்று பெயர் வந்தது. அதிலே ஒரு கோத்திரம்தான் யூதர், யூத ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த சந்ததியிலே இயேசு பிறந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்கள், எல்லாரும் அன்றைக்கே அவரை எப்படி இந்த ராஜாவினுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்தினார்களோ அதை போல இயேசுவும் ஒரு நாள் அவமானப்படுத்தப்பட்டார், அவரை கொலை செய்யும் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் இயேசு எல்லா மக்களையும், வேதம் யோவான் 3:16 சொல்லுகிறபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அவன் அது அது கீழே நம்ம இந்த அதிகாரத்தில் வாசித்து கொண்டு வந்தால் நமக்கு புரியும். யாரெல்லாம் அவர்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சூழ்நிலையிலே உள்ளவர்கள் என்று அல்ல, யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அதிகாரம் சும்மா சாதாரணமாக அல்ல, அதிகாரம். அதை வாசியுங்கள் தொடர்ந்து. இப்போ நல்லார் பொல்லார் என்று சொல்லும்போது இந்த பூமியிலே இயேசுவை மறுதளித்த அந்த யூத இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக என்ன நடக்கிறது?
எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் அந்த இயேசுவை, அந்த மனவாளனாகிய இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு அவருடைய அந்த நித்தியமான நடக்க போகிற அந்த விருந்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கிறது? அநேகர் வருகிறார்கள். விருந்து சாலையிலே என்ன உண்டாகிறது? மக்கள் நிறைந்து வழிகிறார்கள். ஆனால் கீழே ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை வாசியுங்கள். இப்ப ராஜா வருகிறார். அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னதே யார் தான்? ராஜா தான். ஆனால் இங்கே அந்த விருந்து சாலைக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்க, ஒருத்தன் அவனுடைய பழைய அசுத்தமான ஆடைகளோடு திருமணத்திற்கென்று உள்ள ஆடை அணியாதபடி. இன்றைக்கு நான் கூட ஒரு காலத்தில் கேட்டேன், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ராஜா கூட்ட சொன்னார், கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனால் ஏன் இவ்விதம் சொல்லுகிறார்? அப்ப அங்குள்ளவர்கள் எல்லாரும் விருந்து ஆயத்தமா இருக்கு, வாங்கினவனே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் என்று புரியாமல் ஒரு காலத்தில் யோசித்தது உண்டு. இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை புரியாமல் அநேகர் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். ஒன்று, நீங்கள் வேதத்தை எடுத்தால் அது அதிக நேரமாகும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எஸ்தரின் புஸ்தகத்திலே எஸ்தர் ராணி ஆக்கப்படுவதற்கு முன்பாக அவள் எங்கே இருந்து வந்தவள்? அவள் அகதியாக வந்தவள், அடிமையாக. அவருடைய சகோதரன் ஆனால் வளர்த்ததினாலே சிறிய தகப்பன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அழைத்து கொண்டு வந்து அங்கே இருக்கிறான். அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே முதலாவது அவனுடைய திருமணமான அவனுடைய மனைவி அங்கே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே ஒதுக்கப்படுகிறாள். அடுத்தபடியாக ஒரு அவனுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ரெண்டாம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், உடனடியாக அழகை பார்த்து என்ன செய்து விடவில்லை, அவளை ராணியாக தெரிந்து கொள்ளவில்லை. அநேக ஸ்திரீகள் வந்தார்கள். ஏகா என்ற ஊழியக்காரன் வசமாய் கொடுக்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் 6 மாதம் சுத்திகரிக்கப்படுகிறாள் என்று அந்த இடத்திலே 2வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு திடீரென்று இயேசு வருகிறார், ராஜா வருகிறார் என்ற போது, ஐயோ அவர் இரக்கமுள்ளவர் அல்லவா, அவர் அன்புள்ளவர் அல்லவா, அவர் மன்னிக்கிறவர் அல்லவா என்று உடனடியாக அவரோடு கூட போய் அந்த மனவாட்டி சபையோடு இணைந்து கொள்ள முடியாது. இந்த பூமியிலேயே காத்திருக்கிற ஒரு அனுபவம், மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற ஒரு அனுபவம். எப்படி அந்த அகாசேர் ராஜாவுக்கு எஸ்தர் ராணியை எவ்வளவு அவளை சுத்திகரிக்க அந்த ராஜ சட்டத்தில் இருக்கிறதோ அதை போலதான் இங்கேயும் இந்த வந்தவர்களுக்கு கண்டிப்பாய் சுத்திகரித்து தான் உள்ளே போக வேண்டும். இந்த ராஜா மகனுடைய திருமணத்திற்கு இந்த நாட்களிலே தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம், அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர் வரும்போது இப்போ மனவாட்டி சபை ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இங்கே கல்யாண வஸ்திரம் என்றால் மற்றவர்கள் எல்லாரும் எப்படி வாங்கி வாங்கி உடுத்திக்கிட்டு போனார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாரும் ஒரு அறைக்குள்ளே ஒரு பெரிய இடத்துல வந்து அங்கே அவர்கள் ஸ்நானம் பண்ணி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் என்று ஒன்றை அங்கே ராஜா வைத்திருந்தார். அதை உடுத்தி கொண்டு அந்த வாசல் வழியாய் உள்ளே போக வேண்டும். இதை வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறானா? பேசாமல் இருந்தான். காரணம் என்ன? கூட்டத்தை பார்த்தான், ஆஹா இங்கே என்ன செய்ய முடியாது, நம்ம பொறுமையாக நிற்க முடியாது என்று ஏதோ ஒரு கள்ள வழியாக ஏறி வந்து விடுகிறான். வேதம் சொல்லுகிறது,
வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியாமல் வேறு வழியாய் போகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆம் தேவப்பிள்ளை, அதை வாசியுங்கள் தொடர்ந்து. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் இந்த கொஞ்ச நேரத்திலே நமக்கு கொடுத்த அந்த சிறிய ஆலோசனை என்ன தெரியுமா? இயேசுவை அதாவது அசட்டையாக அவர் கண்டிப்பாய் நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு மனம் போன போக்கின்படி போய்விட்டு அந்த மனவாட்டியோடு இணைய முடியாது. ஆயத்தமாக இருந்தாலும் கூட வேத வசனத்தின்படி அந்த மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டுமென்றால் திருமண வஸ்திரம் அது என்பது ரட்சிப்பையும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையையும் பரிசுத்த ஜீவியத்தையும் அது மாத்திரமல்ல பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் பெற்று நாம் வாழ வேண்டும். நாம் அப்படி வாழும்போதுதான் ஆண்டவர் அந்த மணவாட்டி சபையோடு எப்படி எஸ்தர் ஏகா என்ற ஊழியக்காரன் அவனுக்கு கீழே அநேக மக்கள் இந்த எஸ்தரை அந்த ராஜாவினுடைய திருமணத்திற்கு ஒரு மணவாட்டியாக தெரிந்து கொள்ள அநேக பெண்கள் வந்தார்கள். அத்தனை பேரான பின்னாலே நீங்கள் அந்த ரெண்டு அதிகாரத்திலே பின்னாலே 14, 15, 16, 17 வாசித்து கொண்டே வந்தீர்களானால் ராஜாவினுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, தயவு கிடைத்தது எப்படி எப்படி கிடைத்தது? ஆம், அவள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதிலே நீங்க இடையில வாசித்தால் இப்பொழுது அல்ல வீட்டிலே வாசித்து பார்த்தால் அந்த அவள் கேட்கிறது விரும்புகிறது எல்லாம் கொடுப்பார்களாம் அந்த நேரத்துல. ஆனால் அவள் அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று இவளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறானோ அதை தவிர வேறு ஒன்றும் அவள் கேட்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் அடிமையாக இருக்கலாம், ஏழ்மையிலே இருக்கலாம், தரித்திரத்திலே இருக்கலாம், வியாதியிலே இருக்கலாம், வேதனையிலே இருக்கலாம், கண்ணீரிலே பாடுகளிலே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மணவாளனா இயேசு உங்களை நேசித்து வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். அந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடப்போம் என்றால் நிச்சயம் அவரோடு கூட அந்த மணவாளனாய் இயேசுவோடு கூட அந்த பரலோகத்திற்கு நாம் கடந்து போக முடியும். இந்த ராஜாவினுடைய மகனுடைய திருமணத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பு, எல்லாரும் உள்ளே போனார்கள், எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டுத்தான் போனார்கள், வாசல் வழியாய் போனார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படும். கடந்த நாளிலே நான் ஒரு டிவியிலே ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே ஒரு அதாவது தேவ தூதன் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார், அநேகர் பயங்கரமான வரிசையிலே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறார்கள், என்ன இங்கே நடக்கிறது என்று. அது ஒரு மனிதனுடைய கனவாக அதை சித்தரித்திருக்கிறார்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், அதாவது பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கறாங்க, கார்டு, ரேஷன் கார்டு மாதிரி டிக்கெட் ஏதோ கொடுக்கறாங்க, அதை பதிவு செஞ்சு வாங்கிக்கிட்டோம்னா அந்த கார்டு மூலமாக நம்ம பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்தது, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் என்று. அவர்கள் எதை எதையோ பேசுகிறார்கள் அவர்களாகவே, ஐயோ என்கிட்ட என்ன குறை இருக்கோ எப்படி இருக்கோ ஏதோ என்று. ஆனால் அங்கே போகும்போது ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஒரு சிலர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் கிடையாது, ஆயத்தம் கிடையாது, என்னென்ன தவறு உங்ககிட்ட இருக்கு, உங்களை சரி செய்து கொண்டு வாருங்கள், அதன் பிறகுதான் உங்களுக்கு அந்த பதிவு டிக்கெட் கொடுக்கப்படும் என்று அந்த தேவதூதர் என்ற ஒரு சகோதரியை தான் அங்கே இருந்தால் சொன்ன உடனே அவர்கள் வேதனையோடு போகிறார்கள். ஒரு மனிதன் இதை கேட்டு போன உடனே அவருடைய மனைவி சொல்லுகிறார், என்னை விட்டு விட்டு நீ பரலோகம் போக போறியா,
வா வீட்டுக்கு வா உனக்கு எல்லா பிரச்சனையும் அங்கதான் என்று இது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த பூமியிலே அதிலே ஒரு காரியம் சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்பொழுதும் அவர் டிவியிலே இன்றைக்கு வருகிற சீரியல் நாடகங்கள் நல்லதைத்தானே சொல்லுகிறார்கள் நல்லதுதானே அங்கே இருக்கிற வேற கட்டப்பையில் உண்மைதான் ஆனால் அதிலே அடிமையாக மாறிவிடுகிறார்கள் வேதத்திலே எத்தனையோ சத்தியங்களை நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கிறது ஆகையினாலே அது ஒரு நாள் பார்த்தால் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அதற்கு ஒரு அடிமையாக்கப்பட்டு போய்விடுகிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலங்களிலே இயேசுவின் வருகைக்கு ராஜாவினுடைய மகனுடைய திருமணத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில கடந்த நாட்களே நாம் தியானித்தோம் வேத வசனத்தை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் வசனத்தை அன்னும் நிறைய அந்த குறிய வசனங்கள் வருகிற நாட்களே அதை நாம் தியானிக்கலாம் இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் நாம் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரிப்பு இல்லாமல் வேறு வழியாக பரலோகத்திற்கு என்ன செய்து விட முடியாது போய்விட முடியாது ஆம் தெய்வ பிள்ளைகளே நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் அருமையாக ஒரு உபமானத்தை இயேசு அங்கே சொல்லுகிறார் அந்த கடைசி வசனத்தை கூட இப்ப வாசித்ததை வாசியுங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே உள்ள வசனம் ஏ இதற்கு யோசியுங்கள் பார்க்கலாம் கூப்பிட்டு தானே வந்தான் எல்லாரையும் அழைத்த போது வந்தானே ஆனால் அவன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பக்கம் வந்திருந்தாலும் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளவில்லை ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை தகுதியாக்கி கொள்ளவில்லை தன்னை அந்த திருமணத்திற்கு ஆயத்தமான ஆடைகளை அவன் அணியவில்லை பரிசுத்தம் சுத்திகரிப்பு பரிசுத்தம் ஞானஸ்தானம் அபிஷேகம் இது எல்லாம் இருக்கு அங்கே நம்ம இப்போ எஸ்தர்ல மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அதை நாம் பரிபூர்ணமாக வாசிக்கவில்லை ஆனால் வீட்டிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அவளை எவ்வளவு சுத்திகரிப்பு அங்கே நடந்த பிற்பாடு ஆண் அந்த ராஜா தகுதி அதை அதில் எழுதியிருக்கிறது அவன் பெயரை சொல்லி அழைக்காவிட்டால் ஒருவர் என்ன செய்ய முடியாது அங்கே உள்ள போக முடியாது ஆனால் ஈஸ்தருக்கோ ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தெய்வ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் ஒருபோதும் நாம் அசட்டையாய் காணப்படக்கூடாது நானும் கிறிஸ்தவன் தான் என்று ஒரு நிலைமையில் அல்ல நான் அடிக்கடி சொல்வது போல சீசனாய் வாழுகிறவனுக்குத்தான் கிறிஸ்தவன் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களிலே பாரம்பரிய வாழ்க்கையினாலே வசனத்தை அவமாக்கினார்கள் என்று கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம் பாரம்பரிய வாழ்க்கை எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் போனார்கள் இப்படித்தான் வந்தார்கள் என்று குழந்தையை வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் பாரம்பரியமான வாழ்க்கை அவைகளை விட்டுவிடுங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தார் ஆனாலும் இயேசுவின் வருகைக்கு மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்படுகிறவர்கள் ஒரு சிலர்தான் ஆம் தெய்வ பிள்ளைகளே நம்மை ஒப்பு கொடுப்போம் அநேக வார்த்தைகள் உண்டு ஆனால் நான் நேரம் கடந்து போகிறபடியினாலே நான் சுருக்கிக் கொள்கிறேன் நீங்கள் இயேசுவுக்கு பிரியமா அந்த மனவாட்டியோடு கூட நீ அங்கு வகிக்கத்தக்கதாக வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை உங்களை குறித்து வர வேண்டும் ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைக்காக ஆயத்தப்படுங்கள் இனி காலம் இல்லை இனி அடுத்த வருகிற வருடங்களில் ஏதேதோ
கொள்ளை நோய்கள் வரப்போகிறது என்று விஞ்ஞானிகள் கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு மேலாக இந்த வியாதி உருவாகி ஒருவேளை நம்மளுடைய இந்தியாவிலே ஒரு சில மாதங்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த நோய் பரவிக்கொண்டு அதற்கு ஏற்ற மருந்தை கண்டுபிடித்தோம் கண்டுபிடித்தோம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய இன்னும் பூரணமாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அதுக்கு ஒரு ஒரே ஒரு அடையாளம், அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்கிறீர்களா அல்லது ஒதுங்கி ஓடுகிறீர்களா? ஐயா, தேவைங்கும்போது நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழகத்திலே பிரபலமான ஊழியர்கள் எழும்பினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அநேகர் விடுதலை சாட்சி சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக எத்தனை பேர் வாழுகிறார்கள் யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தால் இன்றைக்கு தமிழகமே கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே வாழ வேண்டும். ஆனால் அறியாத மக்கள் அநேகர் உள்ளத்திலே நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அநேகர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அநேகர் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை இனிமேல் யூடியூப்பிலே நீங்கள் பார்த்தால் உங்களை ஒப்புக்கொடுங்கள், இயேசுவுக்கு அர்ப்பணிங்கள். இந்த வார்த்தை ஒரு நாளிலே உங்களை நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஒரு இடத்திலே போய் ஐயோ இயேசுவின் வருகையா, ஐயோ நான் என்ன செய்வேன், அவ்வளவா எனக்கு தெரியல என்ற போது அங்கங்கே ஊழியர்கள் உங்களை எச்சரித்த தேவனுடைய வார்த்தைகள் ஒலிக்கும். இந்த வார்த்தையும் ஒலிக்கும், சத்தம் கேட்கும். எங்க கேட்கறது அப்படின்னு, ஐயோ அந்த அம்மா குரல் மாதிரி, அந்த ஐயா குரல் மாதிரி இருக்கே, உங்கள் காதுகளிலே வரும். ஆனால் காலம் அதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்குள்ளே வரவே முடியாது. சபிக்கப்பட்டவர்களே என்று வெளியிலே போக சொல்வார். அதற்கு நமக்கு வேண்டவே வேண்டாம். இது இரட்சணியம் நாள், இது அனுக்கிரக காலம். இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மணவாளனுடைய திருமணத்திலே நாம் ராஜாவுடைய திருமணத்திலே போ, மகனுடைய திருமணத்திலே போய் அங்கே சாப்பிடுவதற்காக அல்ல, இந்த வேத ஒப்பனையான வசனம் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக, மணவாட்டியாய் காணப்படத்தக்கதாக. அதிலே பெண்கள் மணவாட்டி என்றால் உலக பிரகாரமாக பெண்களை அங்கே ஆண்டவருக்கு முன்பாக ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, அனைவரும் தேவ தூதர்களைப் போல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பார். இப்படியே கிறிஸ்தவர்கள் சொல்லி எதை எதை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள், அவர் அவர்களோட சேர்க்கிறார் என்று நினைத்தால் ஒரு நாளிலே இந்த வார்த்தை நிறைவேறும். அப்படியே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தலைகவிழ்ந்து நிற்க வேண்டியது வரும். இதுவே நல்ல நேரம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பரலோக எஜமானாகிய ராஜாவுடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, எங்களை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவரை தகுதியுள்ளவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராகப்பா. சபைக்கு உதவி செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், ஒருவேளை அறியாத மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இயேசு நல்லவர், இயேசு இரக்கமுள்ளவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள, அவர் மன்னிக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள. ஒருவேளை இந்த உலகம் ஒரு தவறு செய்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கிறது, ஆனால் அந்த தண்டனையை இயேசு முழுவதும் தாமே ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆகையினாலே எங்களுக்கு நீர் பெரிய விடுதலையை தந்திருக்கிறீர். அதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த நித்திய அக்கினிக்குள்ளே போய்விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள், கடன் தொல்லை, பாரங்கள், இவைகளில் இருக்கிற மக்களுக்கு பரிபூர்ண விடுதலையையும் சமாதானத்தையும் ஆண்டவரே கட்டளையிடுவீராக. வருகிற காலங்களிலே அவர்கள் நல்ல செய்திகளை ஆண்டவரே எங்களுக்கு அனுப்பி கொடுக்க உதவி செய்யும். எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலைக்காக எத்தனை கஷ்டப்பட்டு ஆண்டவரே தேர்வுகள் எழுதி கொண்டிருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு சில பிள்ளைகளுக்கு கடந்த ஆண்டிலே வேலையை கொடுத்தீர்.
அதேபோல இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு மகளுக்கு இதே பட்டணத்திலே வேலையை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆவியானவரே பெரிய காரியங்களை செய்வீராக அங்கங்கே சிதறி இருக்கிற சபையின் பிள்ளைகளை எங்கள் மத்தியிலே அருகாமையில் உள்ள பட்டணங்களுக்கு கொண்டு வருவீராக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாங்கள் ஏகோபித்து தேவனுடைய ஊழியத்திலே ஆண்டவரே முழு ஈடுபாடோடு நடந்து கொள்ள ஊழியர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றுவீராக நம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக ஆங்காங்கே பல சூழ்நிலையிலே நம்முடைய சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்று ஊழியத்திலே பாடுகளோடு துன்பங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஊழியக்காருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்துக் கொடும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலெலூயா 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்